உயிருள்ளவரை உழைக்கணும். என்ன உயிருள்ளவரை உழைக்கணும்? உயிருள்ளவரை உன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த சேவைகளை செய்யணும். ஐயோ வயசாகிட்டேன் என்னால் ஒன்றும் முடியலையேன்னு உட்காரக்கூடாது. வயது வந்து என்ன தான் வயது? நம்பர்ஸ். யோர் ஏஜ் இஸ் ஓன்லி அ நம்பர், பட் இட்ஸ் இன் யூ, யோர் டிட்டர்மினேஷன் என்ன அண்ட் யோர் மைண்ட் செட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங் எல்ஸ். அஃப்கோர்ஸ் என்ன யூ கேனாட் சே என்ன எஸ் டைம் கோஸ் பை அந்த உடல்நிலை எல்லாம் குறைவு ஏற்படுறது அது இயற்க. யாராக இருந்தாலும் சரி, இறைவன் நம்மளை படைச்சிருக்கான், எதற்காக படைச்சிருக்கான், நம்மளுடைய சேவைகள் என்னன்று சற்று முன்பு நம்ம உடல்களில் உள்ள உறுப்புகள் என்னன்றதை அடிப்படையாக வச்சு உங்கள்கிட்ட சொன்னேன். அதே போல தான் இந்த உணர்வு ஒவ்வொரு மனிதன் இடத்துலையும் இருக்கணும். மனிதனை ஏன்னா என்னான்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையுள்ளவனாக இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பெருசாக செய்திட வேண்டியதில்லை. கீழே வலிக்க முழுவும் பொழுது அவனை தாங்கி பிடிச்சி அவனை தூக்கி விட்டுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பணத்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்றது கிடையாது. குணத்தாலையும் உள்ளத்தாலையும் எண்ணத்தாலையும் பார்வையாலையும் நம்ம எவ்வளவோ செய்யலாம்.